சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் இல்லங்களில் நாம் விளக்கு ஏற்றும் பொழுது, கண்டிப்பாக விளக்கில் நாம் ஏற்றும் பொழுது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். விளக்கு ஏற்றுவதற்கும் விளக்கு மலை ஏற்றுவதற்கும் நாம் என்ன செய்யலாம் என்றால், விளக்கு ஏற்றும் பொழுது தீக்குச்சியை நாம் நேரடியாக கொண்டு போய் விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு சிறிய அகல் தீபம் நெய் தீபம் கொண்டு தான் நாம் இன்னொரு விளக்கை ஏற்ற வேண்டும். அப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்ற நாம் தீக்குச்சி தானே பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு தீக்குச்சியை பயன்படுத்தும் போது அது பூஜை அறையில் அல்லாமல் வேறு இடத்தில் வைத்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி பூஜை அறையில் கொண்டு வந்து நாம் ஏற்றலாம். ஆங்காங்கே அந்த தீக்குச்சிகள், அதாவது கருகின தீக்குச்சி, அந்த மருந்து உள்ள தீக்குச்சி, அது ஆங்காங்கே கிடக்கக்கூடாது. ஏன்னா உடனே நம்ம அங்கே தான் போட்டுருவோம், அல்லது வேறு இடங்களில் போட்டாலும் அந்த ஆடை நன்றாக இருக்காது. இது ஒன்று. அடுத்ததாக, குளிர்விக்கும் பொழுது நாம் இனிப்பு என்ற ஒரு வகையை வைத்து குளிர்விப்பது, வெல்லம், அதை வச்சு நீங்கள் குளிர்விக்கலாம். அப்படி வெல்லம் இல்லை என்றால் நெல்லிக்கனியோட குச்சி அல்லது மாதுள குச்சி, வில்வம் குச்சி, இந்த குச்சிகளுக்கு நல்ல ஒரு செல்வ சக்தி இருக்கின்றது. மகாலட்சுமி அம்மாவோட பெரிய அபரிதமான ஒரு நன்கு வரம் பெற்ற மரங்கள் என்று சொல்லலாம். விருட்சங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. ஒரு விருட்சங்கள் ஒரு ஆலயத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று நட்டு வைத்தீர்கள் என்றால் உங்கள் ஆயுள் முழுவதும், ஏன் உங்களின் வாரிசுகள், உங்களின் அடுத்த ஜென்ம பலன்கள் அனைத்தும் இனிதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விருட்சம் நட்டு வைத்தீர்கள் என்றால் நீங்கள் அடுத்த பிறவி பிறந்து கூட அந்த விருட்சங்களை நீங்கள் காணலாம். ஆனால் நீங்கள் தான் நட்டு வச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது பல கிளைகளை கொண்டது, பல பேர்களை கொண்டு பூமிக்குள் சென்று பிரம்மாண்டமான மரமாக வளர்ந்து நிற்கும். ஆனால் நாம் மறுபடி பிறந்து வந்து பார்த்தால் அந்த மரம் நாம் வைத்தது என்று நமக்கே தெரியாது. இதுதான் வாழ்க்கையோட ஒரு ரகசியமான முறையாகும். நாம தான் இதை வச்சோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனால் நாம் அந்த விருட்சங்களை நட்டு வைப்பதினால் அதில் ஆயிரம் ஆயிரம் குருவிகள், காகங்கள், பட்சிகள் அனைத்தும் வந்து பசியாறி நிழலாறி போகும். அப்போ நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு பறவைகளுக்கு கொடுப்பது மிகப்பெரிய விஷயம், அதை விட அது தங்குவதற்கு இடம் அந்த விருட்சங்கள் இரவானால் நாம் தங்குறதுக்கு எங்கே இடம் இருக்கும் என்று தேடி அலையும் பொழுது ஒரு அழகான நிழல் கொண்ட விருட்சம் இருக்குமே ஆனால் அதில் பறவைகள் தங்கும் பொழுது அது அவர்களுக்கு மிக பெரிய சொர்க்கமாகும். பூமியில் கண்ட சொர்க்கம் எது அப்படின்னா விருட்சங்களை நாம் சொல்லலாம். அந்த விருட்சங்களில் அமர்ந்து அந்த பறவைகள் நிழலாறும்போது, தூங்கும் பொழுது, இரவு பொழுதை கழிக்கும் பொழுது உங்களுடைய ஜென்மாந்திர கடன்கள், எத்தனையோ வழிமுறையாக தொடர்ந்து வந்த கடன்கள் தீரும். சில பேருக்கு பாட்டனார் முப்பாட்டனார் அனைவரும் தீமை செய்திருப்பார்கள். அனைவரும் அப்படி செய்திருப்பாங்கன்னு நாம் சொல்ல முடியாது. இருப்பினும் ஒரு உதாரணத்துக்காக நாம் சொல்கின்றோம். அப்படி செய்தார்கள் என்றால் அதன் கர்ம வினை பலன்கள் நிறைய கஷ்டத்துக்கு ஆளாக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விருட்சங்களை நட்டு அதனை அப்படியே விடாமல் அடிக்கடி அதை போய் பார்த்து வளர செய்ய வேண்டும். அப்போது நிறைய ஏராளமான நன்மைகள் அந்த விருட்சங்களால் பிறருக்கு ஏற்படும் பொழுது நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட தீர்ந்துவிடும். அப்போ அவர்கள் கூட சொர்க்கமாக வாழ்வார்கள் சொர்க்கத்தில். அப்போ அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, நாம் செய்த பாவத்தை நம் குழந்தைகள் கழுவுகின்றார்கள், அப்போ அவங்க நல்லா இருக்கணும்னு மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இப்போ பூலோகத்தில் மட்டுமல்ல, மேலோகத்திலும் சொர்க்கம் நரகம் என்றொரு இரண்டு பிரிவுகள் உண்டு. அப்போ பாவம் செய்தவர்கள் நரகத்திலும் புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திலும் இருக்கும் பொழுது, அப்போ நரகத்தில் இருப்பவர்கள் கண்ணீரோடு தான் இருப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு தெரிந்தால் நாம் நன்மையாகவே செய்திருக்கலாமே, நமக்கு ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமான வாழ்க்கை என்று நடந்து முடிந்த பிறகு சிந்திக்கின்றார்கள். அதை நாம் முன்னே தெரிந்து கொண்டு நாம் எந்த தவறும் செய்யாமல் மனிதனால் வாழ முடியாது. ஆனால் செய்த தவறை திருத்தி கொள்ளலாம், மீண்டும் செய்யாதிருக்கலாம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு நிறைய நிறைய நன்மைகள் வந்து சேரும்.
இதுதான் வாழ்க்கையில் அங்கம் அங்கமாக பிரித்தால் நிறைய கற்றுக்கொள்ளலாம். இதில் நாம் எந்த தவறில் நாம் இருக்கின்றோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சில பேருக்கு நிறைய சக்தி இருக்கும், நிறைய அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும், ஆனால் அதற்கேற்ற வருமானம் வராது. அதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நிறைய அன்னதானங்கள் செய்ய வேண்டும், நம் வீட்டிலிருந்து போக வேண்டும். ஒரு கைப்பிடி அரிசி நாம் சாப்பிடுகின்றோம் என்றால் அதில் ஒரு கைப்பிடி அரிசி அன்னதானத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் அவ்வளவு பணம் வருது அப்படின்னு தான் நமக்கு தெரியும், ஆனால் அங்கே எவ்வளவு அன்னதானங்கள் நடக்கின்றன என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கே அன்னதானங்கள் மிகுதியாக நடக்கின்றதோ, எங்கே தெய்வ பழங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, எங்கே கூட்டம் அதிகமாக சந்தோஷத்துடன் இருக்கின்றார்களோ, அங்கே செல்வம் நிறைய கிடைக்கும். இதை நாம் உணர வேண்டும். இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.